ஹாய் வியூவர்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம கடலூர் மாவட்டம், கடலூர் தாண்டி வடலூர் அப்படின்ற ஒரு இடம் விருதாச்சலம் போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா வள்ளலாருடைய திருச்சபை இருக்குது. ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே வந்து என்ன பார்த்திங்கன்னா, இங்கே வருஷம் முழுக்க வந்து எல்லாருக்குமே வந்து இலவசமாக உணவு வழங்குறாங்க. இது வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து மாத பூஜை அப்படின்னு இங்கே நடக்கும். அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா தைப்பூசம் அப்படின்னு இங்கே நடக்கும். ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இங்கே இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற நிறைய ஏழைங்க, ஆதரவற்றவங்க எல்லாருமே இங்கே வந்து தங்கிடுவாங்க. இங்கே வந்து டெய்லி 3 வேளை சாப்பாடு வருஷம் முழுக்க எப்போதுமே வழங்குவாங்க. இங்கே இந்த இடத்துல தான் வந்து வள்ளலார் வந்து விளக்கேற்றி வச்சு அன்னதானம் ஆரம்பித்த இடம் இது. இங்கே பக்கத்தில் தான் அவர் பிறந்த இடமும் இருக்குது. இங்கேருந்து ஒரு 4-5 கிலோமீட்டரில் இது மருதூர் அப்படின்ற இடத்துல, அங்கே தான் அவர் பிறந்தார். அந்த இடம் வந்து இங்கே தான் இருக்குது, இந்த வடலூர் பகுதியில் தான் இருக்காரு. பார்த்திங்கன்னா நான் சொன்னல, அந்த இடம் இது தான். இங்கே தான் வந்து அன்னதானம் வந்து டெய்லி போடுவாங்க. இந்த இடத்துல தான் வந்து டெய்லி அன்னதானம் நடக்கும். வருஷத்தில் எல்லா நாளுமே அன்னதானம் நடக்கிற இடம் இது தான், அணையாடுக்கு. இது வந்து வருஷத்தில் 365 நாளும் வந்து அணையாமல் இதில் அன்னதானம் வந்து சமைச்சிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த அடுப்பு வந்து அணையாடுக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து தெய்வ வழிபாடாவோ அது பொருளாக வணங்குறது கிடையாது. அவரோட சிலையோ உருவ சிலையோ எதுவுமே கிடையாது. அவரோட புகைப்படம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த அணையாக அடுப்பு அது மட்டும்தான் இங்கே வழிபடுறாங்க. இங்கே வந்து அவர் எழுதின புத்தகம் இருக்குது. ஸோ அதை வழிபடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து நான் சொன்ன அந்த ஆதரவத்தவங்க தான். இவங்க எல்லாருக்குமே வந்து டெய்லி வந்து உணவு வழங்கப்படுதுங்க. இதுதான் இந்த இடத்தோட இதுட்டு. இங்கே வழிபடுற இடத்துல வந்து இந்த பிரசாதம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாட்டு சக்கரை கொடுப்பாங்க, அதுதான் இங்கே ஸ்பெஷல் வந்து. அதை சாப்பிட்டுட்டு இங்கே அன்னதானம் சாப்பிட்டு போக வேண்டியதுதான். இதுதான் இந்த இடத்தோட இது. நம்ம வாங்க அந்த வழிபடுற இடத்துல போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து வள்ளலார் அவர்களை வழிபடுற இடம். இந்த இடத்துல வந்து நம்ம சாமி வழிபடுறது ஒரு தெய்வமாக அவரை வந்து வணங்குறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல வந்து நாட்டு சக்கரை கொடுப்பாங்க, திருநீர் விபூதி கொடுக்குறாங்க. இவ்வளோ தான் இங்கே இருக்கிற வழிபாடு, அதிகபட்ச வழிபாடு. இப்போ வந்து நம்ம பார்த்த இடம் வந்து வள்ளலாரோட திருச்சபை வடலூரில் இருக்குது. அந்த இடத்த பார்த்தோம். இன்னொரு நாள் இன்னொரு இடத்துல மீட் பண்ணலாம். பாய். எல்லோரும் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள்.